நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே துறை. ரயில்வே துறையில் பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மேற்கொண்டு வரும் மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கென பல்வேறு திட்டங்களை அறிவித்தாலும் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதில்லை என்றே கூறப்படுகிறது. மேலும் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிக வருவாய் ஈட்டித்தரும் ரயில்வே துறையில் ஒரு சில நிலையங்களை தவிர பெரும்பாலான ரயில் நிலையங்களில் சாய்வு தளம் அமைக்காததால் மாற்றுத்திறனாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. படிகளில் கடந்து போய் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு நடத்த வந்து சரியான வசதி இல்லைங்கிறனால மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரே கொண்டு வந்தால் கூட அந்த வசதியை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது. அப்போ சாய்வு தளம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து போடக்கூடிய ஏற்பாடுங்கிறது இருக்கணும். அந்த ஒரு மினிமம் கோரிக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் 2016 இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஒரு பிரத்யேக சட்டத்தை வரையறுக்கி பண்ணி அந்த அமைப்பில் அந்த சட்டத்தில் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2016 விஷயங்கள் வந்து ரயில்வே நிர்வாகத்தில் சொல்லியுமே கூட இந்த மினிமம் வசதி கூட அவர்கள் செய்து கொடுப்பதில்லை. மேலும் ரயிலில் பயணம் செய்ய பயணச்சீட்டு பெறுவதற்கு தனி கவுண்டர் இல்லாததால் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் கவுண்டர்களில் வெகு நேரம் காத்திருந்து பயணச்சீட்டு பெற வேண்டிய நிலை ஏற்படுவதாக கூறுகின்றனர். எங்களுக்கு ரயிலில் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு நார்மல்லே விடுறாங்க, அங்கேயே 100-200 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. அது எங்களுக்கு தனியாக ஒரு லைன் கொடுத்து உடனடியாக ட்ரெயின் போகிறதுக்குள்ளே வழிவகை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது நாங்கள் நிற்க முடியல, உட்கார முடியல, பார்வை இல்லாமல் இருக்கிறோம். அதான் உடனடியாக நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு நேராகும். அதை உடனடியாக டிக்கெட்டை தனிக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு உடனடியாக நாங்கள் போய் பயணம் செய்ய வசதியாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்ய ரயிலில் தனி பெட்டி ஒதுக்கப்பட்டாலும் அது எந்த இடத்தில் நிற்கும் என்பதற்கான அறிவிப்பும் வழங்கப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற தனிப்பட்டி அமைப்பு அமைத்திருக்கிறார்கள். அதில் வந்து பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. அந்த பெட்டி அமைப்பதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரயில் இன்ஜின் பின்புறமும் சில நேரங்களில் பின்னாடியும் இப்படி மாறி மாறி இருக்குது. அது வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த பெட்டியில் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் இந்த பெட்டி இன்ஜினுக்கு பின்னாடி இருக்குதா அல்லது முன்னாடி அது பின்னாடி இருக்கா இன்ஜினுக்கு அடுத்தது இருக்கா இப்படி எந்த இடம் சொல்லாததுனால மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி ரயிலில் பயணம் செய்ய பொதுமக்களும் உதவ வேண்டும். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிக்கந்தர் பாஷா, செய்தியாளர் சரவணனுடன் பிரசன்னா ஜேம்ஸ் மற்றும் ராஜா. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.